அனைவருக்கும் வணக்கம். பிரிவினைவாதம், மறைமுக பயங்கரவாதம், கலவரம், இந்திய இறையாண்மைக்கு எதிரான போராட்டங்கள், வெளிப்படையான தேச விரோத செயல்கள், இவை அனைத்தும் சுதந்திரமாக இன்று வரை நடந்து முடிந்துவிட்டது. மத்திய அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் மக்களால் கொடுக்கப்பட்ட பின்பும் அதை கட்டுப்படுத்தாமல் போராடுவது கேள்விக்குறியாகியுள்ளது. இனி நடக்க இருப்பதை பொறுமையாக பாருங்கள். 2 மாதங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒன்றை சொல்லியுள்ளார். அதை நினைவு கூர்வோம். தற்போது எங்களுடைய எண்ணம் எல்லை பகுதிகளை முழுவதுமாக எங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கு அமைதியை நிலைநாட்டுவது. அதில் 80% வெற்றியும் பெற்றுவிட்டோம். 2020க்கு பின் எங்கள் முழு பார்வையும் உள்நாட்டு துரோகிகள் பக்கம் திரும்பும். அதுவரை உங்களால் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் அது. குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நடந்த கலவரத்தில் கூட மத்திய அரசு பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை. அந்தந்த மாநில அரசு தான் கட்டுப்படுத்தியது. மத்திய அரசு களமிறங்கினால் போராளிகள் நிலைமையை சிறிது கற்பனை செய்து கொள்ளுங்கள். NIA சட்ட திருத்த விவாதத்தின் போது இதை எங்கள் மாநிலத்தில் நாங்கள் உயிரை கொடுத்தாவது எதிர்ப்போம் என்ற வைகோவிற்கு அமித்ஷா கொடுத்த பதில், பொறுத்திருங்கள், அடுத்தது அங்குதான் வருகிறோம். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. அத்தோடு 2 ஆண்டுகளில் நக்சலைட்டுகள், உள்நாட்டு பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், தமிழ் தேசிய போராளிகள் என்று சொல்லி பிரிவினை தூண்டுவோர், தேச துரோக மீடியாக்கள் எல்லாம் திருந்திக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் 2022க்குள் துடைத்து எரியப்படுவீர்கள் என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து நடந்த சில நிகழ்வுகள் என்ன தெரியுமா? NIA சிறப்பு அதிகாரம், நாடு முழுவதும் வேகமெடுத்த NIA கைதுகள், தொடர்ச்சியாக மாற்றப்பட்ட ஆளுநர்கள். எல்லையை மட்டும் பாதுகாப்பதில்லை இராணுவத்தின் வேலை, உள்நாட்டு தேச விரோத அரசியலையும் தேவைப்பட்டால் கட்டுப்படுத்த களமிறங்கும் என்ற இராணுவ தளபதியின் பேச்சு. பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு துணை போகும் அரசியல் கட்சி வேரோடு பிடுங்க வேண்டும் என்று மற்றும் ஒரு பேச்சு. தனிநபர்களை தீவிரவாதிகளாக அறிவிக்கும் சட்டம். இறுதியாக தளபதிகளுக்கு தளபதி நியமனம். உண்மையை சொல்ல போனால் அனைத்தையும் தயாராகவே வைத்துள்ளது மத்திய அரசு என சொல்லலாம். மத்திய அரசின் இன்னொரு முகத்தை இந்தியா அடுத்த 2 வருடத்தில் காணும். 2022 புதிய அமைதியான இந்தியா உருவாகியிருக்கும். பிரிவினை பேசுபவர்கள், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுபவர்கள் அனைவரையும் கண்காணிக்க இராணுவத்தில் தனி பிரிவு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி பேசிய இராணுவ தளபதி கூட, நாட்டிற்கு வெளியே மட்டுமல்லாமல் நாட்டிற்கு உள்ளே உள்ள தேச விரோதிகளையும் களை எடுக்க தயார் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேச பக்தர்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. பார்க்கலாம். ஜெய்ஹிந்த். நன்றி.